ஜோக் சிரிக்கணும் கை. ஓகே ஓகே. ஸோ எஸ் ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ மக்களே கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த டாபிக் ஆகட்டும் சார், நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். நம்ம ஆங்கர் அகல்யா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாருக்காவது ஒரு அவார்டு கொடுக்கணும்னா என்ன அவார்டு கொடுப்பீங்க, எதுக்கு, ஏன் அப்படிங்கிறதா கேட்டிருக்காங்க. ஸோ சுவாரஸ்யமான பதில்கள் வரும்னு நினைக்கிறேன், பார்த்துடலாமா? என்ன க்வெஸ்சன்னா, ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா எதுக்காக, யாருக்காக, என்ன அவார்டு கொடுப்பீங்க? என் மாமா இருக்காரு, அவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்க போறேன், கஞ்சம் அவார்டு தான் கொடுக்க போறேன். ஏன்னா அவங்க ஃபேன் கூட வீட்டில் போட மாட்டேன், ஏசி வச்சிருக்கேன், எவ்வளோ சூடாக இருந்தாலும் அவங்க ஏசி கூட போட மாட்டேன், ஃபேனும் போட மாட்டேன். அவங்க வீட்டில் லேண்ட்லைன் இருக்கு, அது எங்கள் வீட்டில் லேண்ட்லைன், அது இன்னும் திருப்பி கொடுக்கலை, அதனால அவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்க போறேன். எஸ், ஃப்ரெண்டுக்கு தான் கொடுப்பேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கா? யார் அந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு நவீனுக்கு கொடுப்பேன். நவீனுக்கு என்ன அவார்டு கொடுப்பீங்க? அவங்க டைம் கீப்பர் அவார்டு கொடுப்பேன். டைம் கீப்பரா? வாவ், அப்போ வந்து கரெக்ட் டைமுக்கு வராங்களா அவங்க? அப்படிலாம் இல்லை, கரெக்ட் டைமுக்கு என்றைக்குமே வர மாட்டாங்க, அதனால அந்த அவார்டு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு என் தம்பிக்கு ஒரு அவார்டு கொடுப்பேன். தம்பி நல்ல அவார்டாக தான் இருக்கும். ஆ, ஸோ என்ன அவார்ட்னா உலகத்துல பெஸ்ட் காலர் வேலை பண்ணுறது தான் கொடுப்பேன். பெஸ்ட் காலர் வேலை பண்ணுற அவார்டா? ஏன் அப்படி சொல்கிறீங்க தம்பியை? ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ்டர் பண்ணுவேன், அது அப்படியே ஒரு பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் நான் க்ளீன் பண்ணால் தலைக்கீழாக ஆக்குவேன். ஓ மை காட், நான் வந்து என்னுடைய ஒய்ஃப் கொடுப்பேன். ஒய்ஃப் கொடுப்பீங்களா? என்ன அவார்டு சார், நல்ல அவார்டு சொல்லுங்க. கம் ஆன், ஸ்மார்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் ஒய்ஃபா? வாவ், எதனால உங்களுக்கு அந்த அவார்டு சார்? அதாவது எனக்கு எல்லா வேலையும் வாங்குறதுல அவங்க பெஸ்ட்டு, வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் ஸ்மார்ட்டா பண்ணிடுவாங்களா? அப்படியே பண்ணி எல்லாத்தையும் தள்ள கட்டுவாங்க. நான் சூப்பரா எல்லா வேலையும் நான் பாத்துருவேன். பாத்துருவீங்க? சொந்தக்காரங்களை கொடுக்கணும்னா எங்க மாமனா இருக்கு. உங்க மாமனா இருக்கு? அமைதி பூங்கான ஒரு அவார்டு கொடுக்கலாம். எதனால அந்த அவார்டு அமைதி பூங்கான்ட்டு? அவர் என்ன பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அமைதியாவே இருப்பாரு. அப்படியா? யாரு என்ன பேசுவாங்க வீட்டுல? மாமியார் எது சொன்னாலும் சரி, பொண்ணு எது சொன்னாலும் சரி, கப்பு சிப்பு அமைதியாவே இருப்பாரு, அமைதியாவே எல்லா காரியத்தையும் சாய்ச்சிருவாரு. எங்க ஹஸ்பண்ட்க்கு தான். ஹஸ்பண்ட் தான் தருவீங்களா? என்ன அவார்ட் அது? வாட் இஸ் தட்? பாஷா, பாஷா பாய். பாஷா பாயா? ஏன் அப்படி சொல்றீங்க பாஷா பாய்? அவர் வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபர் பேஷண்ட். அவருக்கு வெளியே நிறைய வேலை பண்ணிட்டு வருவாரு, வீட்டில் வந்தா ஐயோ பாவமா இருப்பாரு, அவரா இதை பண்ணாரா இப்படியே பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளா நோண்டி கண்டுபிடிச்சிருவோன்னு வச்சுக்கோங்க ஃபைனலா. இருந்தாலும் அவர் உள்ள வரும்போது அப்படியே கண்ணாபின்னு வருவாரு, வந்தோடனே அப்படியே சைலண்டா உட்காந்துருப்பாரு, நம்ம போய் நோண்டி கண்டுபிடிச்சிருவோம், வெளியே வேற இருக்கோம், வீட்டுக்கு வந்தா அப்படியே கப்பு சிப்புன்னு அடங்கிடுவாரு. ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிருவீங்க? நான் என் ஃப்ரெண்டுக்கு தருவேன். உங்க ஃப்ரெண்டுக்கு தருவீங்க? என்ன அவார்டு மேம் தருவீங்க? சோம்பேறி. சோம்பேறியா? ஆமா. வாங்க, ஏன் மேம் சோம்பேறி அவார்டு கொடுப்பீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னால் சீக்கிரம் வரணுன்ற ஒரு இதுவே இல்லை, அண்டாலா கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க, அதுக்கு தான் சோம்பேறி அவார்டு. நான் என் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஹஸ்பண்டுக்கா? என்ன அவார்டு? அவர் வந்து ஒரு ஒரு கன்வின்சர் அவார்ட். ஏன்னா அவர் வந்து பேச ஆரம்பிச்சாலே வந்து நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பாருங்க. அது வந்து சம்டைம்ஸ் நான் வந்து எனக்கு மறந்துடுவேன் என்ன டாபிக் பேச ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு. அதான் அந்த 1988 என்ன நடந்ததுன்னா அந்த மாதிரி பேச. அதே மாதிரி தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு கன்வின்சர் அவார்ட் கொடுத்துடலாம். கன்வின்சர் அவார்டு? ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அவார்ட் கொடுக்க வேணாம், எனக்கே ஒரு அவார்ட் கொடுக்கணும். ஏன்னா இவள் பண்ணுற சேட்டையில் பார்த்துட்டு ஒர்க்குக்கும் போய்கிட்டு எல்லாம் பண்ணுறல்ல. ஸோ எனக்கே பெஸ்ட் மாம்ங்கிற அவார்ட் வேணா குடுக்கலாம். குடுக்குறீங்களா? நான் வந்து என் ஃப்ரெண்டு வித்யாலட்சுமி, என் கூட தான் ஒர்க் பண்றா, என்னோட காலேஜ் மேட் தான். அவளுக்கு வந்து நான் நண்பேண்டாங்கிற ஒரு அவார்டு வந்துட்டு கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப ஒரு கூலான ஃப்ரெண்ட் அவ. எப்படி, எதனால அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க? மூடு சரியில்லைனாலும் சரி, இல்லை ஒர்க் ப்ரெஷர்னாலும் சரி, இல்லை எனக்கு எந்த டென்ஷன் எதுனாலும், எவ்வளோ திட்டினாலும், எவ்வளோ நான் வந்துட்டு என்னோட மூட் ஸ்விங்ஸ் அவள்கிட்ட காட்டினாலும், அவள் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சரிவா போய் காஃபி குடிக்கலான்னு கூப்பிடுவா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்பாய்லர் அவார்ட் கொடுப்பேன். ஸ்பாய்லர் அவார்டு கொடுப்பீங்களா? எதனால ஸ்பாய்லர் அவார்டு கொடுப்பீங்க? ஸோ இப்போ ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணுவோம், பெருசாக ஏதாச்சும் பிளான் பண்ணி ஃபுல்லாக நான் செட் பண்ணிடுவேன், லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எல்லா பட்ஜெட் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்க, இல்லை அம்மா வீட்டில் அப்பா வீட்டிலன்னு ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் அவார்டு கொடுத்து விடுங்க, இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நடக்குது. வாழைப்பழ சோம்பேறி. வாழைப்பழ சோம்பேறியா? எதனால? ரொம்ப அட்டமான சோம்பேறி, பக்கத்தில் சும்மா திரும்பி கூட எதுவும் வேலை பார்க்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். இப்படி ரிமோட் இருக்குன்னா எடுக்க மாட்டான். ஓ, நான்
என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஃபியான்சேக்கு வந்துட்டு அவார்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். அப்படியா, எதனால? இதோ இந்த மாதிரி ஷாப் பண்றது எல்லாத்தையும் இவரே தூக்கிட்டு வருவார், நம்ம ரிலாக்ஸா நடந்து போலாம். ஓ, என்ன அவார்டு கொடுப்பீங்க அவருக்கு? என்ன மாதிரி அவார்டு? அதான், என்ன அவார்டு கொடுப்பீங்க அவருக்கு? என்ன பேர் வைக்கலாம் அவார்டுக்கு? என்ன பேரா? பாவமா இருக்காரு, என்ன அவார்டு தரலாம்? எதையும் தாங்கும் இதயமா. எதையும் தாங்கும் இதயம் அவார்டா? உலக நாயகின் வேணா குடுக்கலாம். வீட்டுல அப்படியே எல்லாத்தையும் பண்ணி எல்லாமே பேசி நம்மள ஒரு வாடி பண்ணிட்டு, நான் அப்படிதான் பேசவே, நீங்க எப்ப பாரு நீ இப்படிதான் பண்றீங்க அப்படின்னு அழுதுருவா. அழுதோனே இல்ல, ஏன் அவளை இப்படி அள வைக்கிறேன்னு, அது பாவம் குழந்தை இன்னசென்ட் அப்படின்றவாங்க. நான் என்னோட அண்ணனுக்கு வந்து, அவன் பேர் பிரதீப், என்னோட பேர் தீபக், அவன் வந்து மிஸ்டர் பில்டப் அப்படின்ற அவார்ட்னா அவனுக்குதான் தர முடியும். ஸோ அவன் எப்படின்னா வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அவன் பண்ணுற வேலைகள் எல்லாமே பக்காவாக பில்டப் கொடுத்து சமாளிச்சிருவான். எப்படின்னா என்னோட அக்காங்க கல்யாணத்துக்குலாம் வந்து எல்லாருக்குமே தாலி கட்டி முடிச்ச பிறகுதான் அவன் கல்யாணத்துக்கே வருவான். வந்து அந்த இடத்துல என்னவோ எல்லாமே கூடவே இருந்து பண்ண மாதிரி நல்லா பில்டப் கொடுத்து ஓகே அங்கே பாருங்க அப்படின்னு சொந்தக்காரங்கிட்ட சொல்லி சமாளிச்சிரும். அவார்டு கொடுக்கணும்னா என் பெரிய பையனுக்கு கொடுக்கணுங்க. பெரிய பையனுக்கு என்ன அவார்டு? அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, எதனா ஒரு ஒர்க் பண்ண சொன்னா என்ன அவார்டு சொல்லுவீங்க? என்ன அவார்டுன்னா பெஸ்ட் சூப்பர்வைசர் அவார்டு கொடுக்கலாம். பெஸ்ட் சூப்பர்வைசர் பையனுக்கா? ஆமா. அப்படி என்ன சூப்பர்வைஸ் பண்றாரு அவரு? அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாச்சும் ஒர்க் அவருக்கு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் தம்பி கிட்ட கொடுப்பாரு. ஓ, தம்பி என்ன பண்ணுவாரு, அம்மா அண்ணா இந்த வேலை சொல்றான்னு சொல்லிட்டு அவர் போய் அம்மா கிட்ட சொல்லிடுவாரு. அம்மா கிட்ட? அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்க, நேரா திருப்பி எங்கிட்ட வருவாங்க, ஏங்க அது கொஞ்சம் செஞ்சிடுங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒர்க் வந்து திருப்பி எனக்கே அசைன் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் பெஸ்ட் சூப்பர்வைசர், வேலையே செய்ய மாட்டார் ஆனால் எல்லா வேலையும் நம்மளே செய்ய வச்சிருவாரு. ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ அப்படி இப்படி போனாலும் வந்து சொன்ன வேலை உங்களுக்கே தான் வந்துடும். ஆமாம், எனக்கே தான் வந்துடும். அடடே, ஒவ்வொருத்தரோட பதிலும் அட்டகாசமா இருக்கே. வித்தியாச வித்தியாசமான அவார்டெல்லாம் யோசிச்சு யோசிச்சு கொடுத்துருக்காங்க. எஸ், அதில் ஒரு ஒரு அம்மா சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. என் கணவர் வெளியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டான் மாதிரி பாஷா மாதிரி நடந்துப்பாரு, ஆனா வீட்டுல வந்துட்டா அமைதியாயிடுவாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து பாஷால அவார்டு கொடுப்பாரு. பாத்தீங்களா, எவ்வளவு பெண்கள் அவங்களோட கணவன்களை வந்து அடக்கி வச்சிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படிலாம். ஆனா எந்த ஆம்பளையும் அப்படி சொல்லிருக்காங்க, அவர் வெளியில பாஷா ஆனா வீட்டுக்குள்ள பாஷையே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருப்பாராம், அடக்கி வச்சிருக்காங்கங்கறத அப்படி சொல்றாங்க. அவங்க வந்து பெருமையா சொல்றாங்க. ஆனா ஆண்கள் எப்ப பார்த்தாலும் பெண்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதான் சொல்லுவாங்க. இந்த செக்மெண்ட் வேற. இல்ல இல்ல, இன்னொருத்தர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்களே, இப்பதான் பூசா கல்யாணம் ஆக போறவங்க, அதுக்குள்ளேயே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கூட்டிட்டு ஷாப்பிங் வந்துட்டு பாருங்க எவ்வளவு பேக தூக்கி வச்சுட்டு பாருங்க, அங்க பாருங்க எப்படி பெருமையா பேக தூக்கி வச்சிருக்கிறது பெருமை. இதுல என்ன பெருமை? கேரிங் ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அவங்க பண்றதுல இவங்க எவ்வளவு சந்தோஷமா, ஓகே எங்க ஹஸ்பண்ட் எனக்காக எவ்வளவு பண்றாரு பாருங்க அப்படின்னு எவ்வளவு பெருமையா அதை ஃபீல் பண்ணி. அந்த மாதிரி நீங்க பேக தூக்கிட்டு நின்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். எங்களுக்கு இருக்கும் என்ன பொறுத்து போறாங்கல்ல, அதுக்காகவே அவங்களுக்கு பொறுமையின் சிகரம் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருவேன். சொல்லலாம் சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு நான் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் பிரீத்தி கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறா, மெசேஜ் பண்ணுவா. என்ன மாதிரி ஒரு நல்லவனோட எப்படி இவ்வளவு நாள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியுது? அப்படிங்க, ஒரு கெட்டவன் கூட எப்படி இவ்வளவு நாள் தொடர்ந்து பேசிட்டு இருக்க முடியுதுன்னா அது ஒரு கரெக்டான கேள்வி. ஒரு நல்லவன் கூட நார்மல் தானே, நல்லவங்களதான் சகிச்சுக்க முடியாது இந்த உலகத்துல, அது சரியாதான் அவங்களுக்கு.